ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஐடியா தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வர பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யார் நீங்கள் அப்டேட்ஸ் வந்து கொடுக்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு ஆப்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிமாண்டாக இருக்கு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா தேடி பிடிச்சி நிறையா கண்டென்ட்ஸ் வந்து கொண்டு வந்துட்டு தான் இருப்பேன். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு மிஸ் ஆகாமல் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து டெய்லி அப்லோட் பண்ணுவேன் சரிங்களா. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்ளிகேஷன் சொல்கிறேன். இப்போ நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற அப்ளிகேஷன்லாம் ஒரு சில அப்ளிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து லைவாக வச்சா ஒரு எடுத்து காட்டுறேன். அந்த அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேபி யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணிட்டு கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கிற அப்ளிகேஷன் பற்றி நான் வந்து மொத்தமாக ஒரு வீடியோ போகலாம்னு நினச்சேன். பட் போனப்பில் இன்றைக்கி தான் சான்சஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு மேலே ரொம்ப பழைய ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து தொடர்ந்து ஒரு 7-8 ஆப்ஸ் வந்து நான் தொடர்ந்து ஒரே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்தால் ஒரு சில அப்ளிகேஷன்லாம் ஈஸியாக நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச மாதிரி இருக்கும். இதில் நான் சொல்ல ஒரு அப்ளிகேஷன்லாம் நீங்கள் வந்து மேபி 1-2 அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஏதாவது 1-2 அப்ளிகேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமலும் கூட இருக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணாத அப்ளிகேஷனாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணினா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு நல்ல ஏர்னிங் ஆப் வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனாக சொந்தமாக நான் வந்து வெரிஃபை பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்பி இந்த ஆப் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அது என்ன, அதில் எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம், அதில் நீங்கள் எப்படிலாம் ட்ரை பண்ணலாம், எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே கேஸ், வீடியோ கூட பார்க்கணும்னா நம்ம சேனல் அஃபிஷியல் டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் நம்மளுடைய குரூப்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்பில் நான் இன்ஸ்டாண்டாக பாமன் குரூப் நிறைய ஆஃபர்ஸ் அப்டேட் போன்ற டீட்டெயிலாம் நான் தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டே வரேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் இந்த குரூப் மூலமாக என்னை கான்டெக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்கள் வந்து என்கிட்ட டேரெக்டாக கேட்டு வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க, நம்ம வீடியோக்குலாம் போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஆப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா 1-11 சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டஸ்டி ஓரியண்டாக இருக்கிற ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் கூட இதில் உங்களுக்கு எக்கச்சக்கமான கேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நீங்கள் வந்து ஈஸி அப்ளை பண்ணுறதுக்கான லைஃப் கிட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் ஆப், இது மாதிரி உங்களுக்கு ஒரு சில கேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபேண்டஸியும் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை விட ஒரு அல்டிமேட்டான விஷயம் என்னென்னு உங்களுக்கு வந்து சைனப் போனஸாக பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் கொடுப்பாங்க. ஸோ அந்த 100 ரூபாய் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணினா உங்களுக்கு ஒவ்வொரு ரெஃபருக்கு பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் கிட்ட கிடைக்கும். இந்த இடத்துல எனக்கு போனஸ் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நான் கேம் ப்ளே பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெஃபர் கமிஷன் கிடைச்சது சரிங்களா. இதில் வந்து ரெஃபர் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அப்படியே வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி வித்ரா பண்ணி லைவ் வீடியோ கொடுப்பெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டை கொண்டு வரதுக்கு ரீசன் என்னன்னா, இப்போ வந்து மினிமம் வித்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபான்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மினிமம் 100 ரூபாய் இருந்தால் வித்ரா பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 50 ரூபாய் இருந்தாலும் வித்ரா பண்ணிக்கலாம். இதிலேயும் பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டியில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து நான் பேடிஎம்மில் வித்ரா பண்ணனா இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிடும். அதுக்கடுத்து நீங்கள் வந்து பேங்க் வந்து நீங்கள் வித்ரா பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து அதெல்லாம் சார்ஜஸ் பிடிப்பாங்க. நீங்கள் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபரில் ஃப்ரீன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரெண்ட்னா உங்களுக்கு கொஞ்சம் நான் மேபி கொஞ்சம் டிலே ஆகலாம் சரிங்களா. ஸோ நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ஜ் போனாலும் பிரச்சனை இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்பிஎஸ்ஸில் வித்ரா பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வித்ரா பண்ணிக்குவோம். ஏன்னா கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீஸுமே பிடிக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபரை ஃப்ரீயாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பேடிஎம் நான் வித்ரா பண்ணியிருப்பேன். இப்போ பேடிஎம் வந்து கொஞ்சம் டிசபிள் வெட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வந்து வித்ரா பண்ணுறது ஈஸியாக இருக்கும், ஸோ அதில் வித்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பேங்க்கே பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீயாக நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பேமெண்ட் கிடைக்காது. அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ட்ரான்ஸ்ஃபரில் எனக்கு வந்து சார்ஜஸ் போனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நான் வந்து வித்ரா பண்ணி காட்டுறேன். 45 ரூபாய் எனக்கு வந்து கிடைக்கும். ஸோ 6 ரூபாய் கிட்ட டாக்ஸ் போயிடும். நான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அதில் வந்து சார்ஜஸ் வந்து இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி என்னுடைய பேன் கார்டு இதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டேன். ஸோ பேங்க் டீட்டில் வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த இடத்துல ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கான பேங்க் பாஸ்புக் எல்லாம் செக் புக் வந்து நீங்கள் இந்த இடத்துல அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டன்ட்டாக வச்சா அப்படின்னா உங்களுக்கு ஃபிரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில் வந்து நான் சப்மிட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம்மில் வித்ரா பண்ணிட்டு இருந்தேன் சொல்லப்போனால். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் வந்து டிசபிள் பண்ணிட்டாங்க, அதனால் பேடிஎம் வித்ரா பண்ண முடியல. அதனால் தான் பேங்க் டீட்டெயில் வந்து இப்போ தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேங்க் டீட்டெயில் வந்து வெரிஃபைடு ஆனதுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைவாக வித்ரா
அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல வந்துனா மறுபடியும் ஒரு பேமெண்ட் எடுத்திருக்கேன் 50 ரூபா. இது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதுக்கு முன்னாடி இது ஒரு பேமெண்ட் எடுத்திருக்கேன் 174 ரூபா. ஸோ இதில் வந்து நான் வந்து 3 பேமெண்ட் கிட்ட எடுத்திருக்கேன். ஸோ பேமெண்ட்டை பக்காவாக கொடுத்துட்டாங்க. இப்போ பேடிஎம் இல்லாதனால நான் வந்து பேங்க் டீல் ஆட் பண்ணி இதில் வந்து வித்ரா பண்ணிட்டுருக்கேன். ஸோ பேமெண்ட் ரிசீவ் ஆனதுமே அதுக்கான ஹிஸ்ட்ரியும் நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே வாங்க நம்ம நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் பற்றி போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு இருக்கிற ஒரு சூப்பரான நீங்கள் வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் டெய்லி செக்கிங் பண்ணுறது மூலமாக மட்டுமே அதிகமாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ அப்ளிகேஷன் தான் சரிங்களா. இந்த அப்ளிகேஷன் வந்து நான் ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் டெய்லி செக்இன் பண்ணாலே போதும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ராச் கார்டு கிடைக்கும் சரிங்களா. இந்த இடத்துல மை ரிவார்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ ப்ளூ கலர் ஸ்க்ராச் கார்டு இருக்கலாம். இந்த ப்ளூ கலர் ஸ்க்ராச் கார்டு வந்து பார்த்திங்கனா எனக்கு ரெஃபருக்கான ஸ்க்ராச் கார்டு. இதை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிரிப்டோ கரன்சி கிடச்சிருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க. ஒவ்வொரு கார்டிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில காயின்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேரெக்டாக டோட்டலாக வேலெட்டில் ஆட் ஆகிடும். டெய்லி செக்இன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் கார்டு கொடுப்பாங்க சரிங்களா. நீங்கள் வந்து டெய்லி வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் செக்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கார்டு பார்த்திங்கன்னா கிடச்சிட்டே இருக்கும். இந்த இடத்துல டெய்லி ஸ்டிக்கெலாம் நீங்கள் வந்து எத்தனை நாள் வந்து தொடர்ந்து செக்இன் பண்ணியிருக்கீங்க இது மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து இதில் செக்இன் பண்ணாதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அன்னைக்குனா ஸ்க்ராச் கார்டெலாம் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க மறுநாள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்க்ராச் கார்டு கூட இருக்காது. இன்றைக்கு செக்இன் பண்ணிவிட்டு நாளைக்கு நீங்கள் செக்இன் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ராச் கார்டு கிடைக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி செக்இன் பண்ணால் மிஸ் பண்ணிடுவோம் அதனால தான் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து ஸ்க்ராச் கார்டு கிடைக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் கரெக்டாக டெய்லி செக்இன் பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு கிடைக்கிற கிரிப்டோ காயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி இதுக்கு நீங்கள் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அதுக்கடுத்து நீங்கள் இந்த ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அதுக்கடுத்து நீங்கள் இதில் எப்படி கேவிசி கம்ப்ளீட் பண்ணி வித்ரா பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ கூட விசிட் பண்ணி பாருங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ அமௌண்ட் வச்சிருக்கேன் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரே மாதிரி கொண்டு வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சேல் பண்ணி 1000 ரூபாய்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணி வித்ரா பண்ணலாம். ஸோ இப்போ என்கிட்ட எவ்வளோ காயின்ஸில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல ஷோ பண்ணுற பார்த்தீங்கன்னா இப்போ 167 ரூபா இருக்குது. எத்திலியமில் பிடிஎஸ்ல 1 ரூபா இருக்குது. எக்ஸ்எல்எம்ல 1 ரூபா இருக்குது. யூஎஸ்டிஜியில் 1 ரூபா இருக்குது. ஸோ இது மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி செக்இன் பண்ணுறதுக்கும் சரி ரெஃபர் பண்ணுறதுக்கும் சரி ஸ்க்ராச் கார்டு கிடச்சிட்டே இருக்கும். அந்த ஸ்க்ராச் கார்டில் இருக்கிற அமௌண்ட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வாலெட்ல ஆட் பண்ணிடுவாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைவாக எப்படி வித்ரா பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் விசிட் பண்ணலாம். நீங்களும் இது மாதிரி டெய்லி செக்இன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து சேர்த்து வச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பேங்க்கு வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஒரு தரமான ஏர்னிங் அப்ளிகேஷன் தான். இதை பற்றி நான் வந்து ஆல்ரெடி 2 வீடியோ போட்டேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் லைவாக வித்ரா பண்ணி காட்ட முடியாது. ஏன்னா அது வந்து நான் வித்ரா பண்ணுறதே ஒரு பெரிய ப்ராசஸ் தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோலாம் நான் வந்து வித்ரா ப்ரூஃப் வந்து லைவாக போட்டு விட்டுருந்தேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த ஆப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி கேவிசி கம்ப்ளீட் பண்ணுறது எல்லா டீட்டெயிலும் நான் வந்து அதில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு அன்லக்கி தான். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் செல்ஃப் அனுப்பக்கூடிய ஒரு தரமான நீங்கள் அப்ளிகேஷனாக. ஸோ ரெண்டாவதாக அப்ளிகேஷன் டீட்டெயில் வீடியோ லிங்க்னு சொல்லி கொடுத்துருப்பேன் சரிங்களா. ஸோ அந்த லிங்கை நீங்களும் விசிட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி அதிகமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 3வதாக பார்க்க போகிற ஒரு செல்ஃப் அர்னிங் அப்ளிகேஷன் ஹேவ் டாட் சரிங்களா. இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரை நம்ம வந்து டெய்லி மொபைல் இல்லாமல் எங்கேயுமே வெளியே போக மாட்டோம். ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள். மொபைல் இல்லாமல் நாங்கள் எங்கேயும் வெளியே போக மாட்டோம். ஸோ நம்ம ஜஸ்ட் இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டே செக்இன் பண்ணிவிட்டு நம்ம இந்த அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம மொபைலை வெளியே கொண்டு போது நம்மளால் எவ்வளோ ஸ்டெப் நடக்கிறோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கவுண்ட் ஆகும் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலையெல்லாம் இப்போ 7:51 ஆகுதான். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து காலிலேருந்து 1054 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேனா எனக்கே டவுட்டாக தான் இருக்குது. ஸோ நான் சும்மா வெளியே போயிட்டு வந்தேன். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் வந்து எனக்கு கவுண்ட் ஆகிட்டு இருக்குது. இதுக்கான காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல இன்றைக்கான காயின்ஸ் வாலெட்டில் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் நேற்று நடந்தது அதுக்கு முதலானது நடந்தது ஸோ எல்லாமே எனக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு நடந்து நடந்து பார்த்தீங்கன்னா அந்த காயின்ஸ் வந்து இந்த இடத்துல கிரெடிட் ஆகிருக்கும். ஸோ டோட்டல் வாலெட்டில் எவ்வளோ காயின்ஸ் இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துருவாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே ஈஸியாக அதில் வித்ரா பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் கிஃப்ட் வவுச்சராக எடுத்துக்கலாம் சரிங்களா. அமேசான் கிஃப்ட் வவுச்சராக நான் ஏன் சொல்கிறேன்னா பேடிஎம் காசாக எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் காயின்ஸ் தேவைப்படும் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் வித்ரா வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு நான் வித்ரா பண்ணது 857 காயின்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 57 ஜெம்ஸ் இருந்தால் போதும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 100 ரூபா வித்ரா பண்ணுற மாதிரி வச்சுனாங்க. இப்போ வந்து 2500 காயின்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 107 ஜெம்ஸ் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பேடிஎம் வித்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான். ஸோ நம்ம ஜெம்ஸ் ஏர்ன் பண்ணுறதுலாம் ரொம்ப ரிஸ்க் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரெஃபர் பண்ணால் மட்டும் தான் ஜெம்ஸ் கிடைக்கும். ஒவ்வொரு ரெஃபருக்கும் 5 ஜெம்ஸ் தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து பேடிஎம் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணாதீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அமேசான் வவுச்சர் கொடுத்துருப்பாங்க. 1430 காயின்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு 100 ரூபாய்க்கு கொடுத்துலாம் ஒரு அமேசான் கிஃப்ட் வவுச்சர் வந்து கிடைக்கும். இதை நீங்கள் ரெடீம் பண்ணி அமேசான் கிஃப்ட் வாலெட்டில் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக பேங்க் டீட்டெயிலுக்கு வந்து என்டர் பண்ணி நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ அமேசான் பே மூலமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணி அதை டேரெக்டாக பேங்க் கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான வீடியோஸ் கூட நிறையாவே யூடியூப்பில் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறாங்க கண்டிப்பாக எல்லாருமே இதில் வந்து
ஈஸியாக ஒரு 100 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 நாள் 7 நாளுக்குள்ள நீ வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கம்மியாக நடக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதிகமாக நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 200-300 காயின்ஸ் வந்து எடுத்திங்கன்னா நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ நாள்னு சொல்லி தெரிஞ்சிடும் சரிங்களா. பேமெண்ட்டை பொறுத்தவரை பக்காவாக கொடுத்துருவாங்க. ஸோ எனக்கான பேமெண்ட் ப்ரூஃப் வந்து நான் வந்து உங்களுக்கு இப்போ லைவாக ஷோ பண்ணுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் தான் இதுக்கு முன்னாடி வித்ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கான மெயில் ப்ரூஃப் எல்லாமே நான் வந்து இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேவ் டாட் அப்ளிகேஷனில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிம் வந்து ப்ளேஸ் பண்ணதுக்கான மெயில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆட்ஜின் சொல்லி ஒரு மெயின் சென்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து பேடிஎம்க்கு தான் வித்ரா பண்ணேன். பேடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 100 ரூபா வித்ரா பண்ணேன். ஸோ பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவே என்னுடைய பேடிஎம் கிஃப்ட் வாலெட்டில் ஆட் பண்ணிட்டாங்க. அந்த அமௌண்ட் வந்து நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு தரமான நீங்கள் அப்ளிகேஷன் தான், நீங்கள் டெய்லி நடக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் தருதுனாலாம் இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது சரிங்களா. கண்டிப்பாக நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் நடக்கிறீங்க எவ்வளோ ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாலியாக தான் இருக்கும். அந்த அப்ளிகேஷனை பார்த்து நீங்கள் ஏன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் வந்து சேர்த்து சேர்த்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து டோட்டலாக வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஏர்னிங் அப்ளிகேஷன் தான். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் செல்ஃப் ஏர்ன் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் பற்றி நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட லைவாக ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச மாதிரி இருக்கும். சரி ஓகே வாங்க நம்ம அடுத்த அப்ளிகேஷனை பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்டில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஆப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா விஞ்சோ கேம்ஸ். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நான் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அப்ளிகேஷனாக இருக்கும். ஏன்னா இதில் என்னுடைய லைஃப் டைம் ஏர்னிங் மட்டுமே கிட்டத்தட்ட 27,731 ரூபா நான் இதில் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இதில் மாதிரி 1,000 ரூபா 2,000 ரூபா நீங்கள் நினச்சா கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட அமௌண்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதை லைவாக வித்ரா வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். 66.80 ரூபா இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படியே என்னுடைய பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக லைவாக அவங்க கண்ணு முன்னாடி வித்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் மினிமம் ரெடிம் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா இருந்தால் போதும். நீங்கள் வந்து டேரெக்டாக அவங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கே நீங்கள் வந்து இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா முழு வீடியோவெலாம் பாருங்கள், உங்களுக்கே ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து ஒன்ஸ் ப்ராசஸிங்கில் இருக்குது. ஸோ ப்ராசஸிங் ஆகி நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆன அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நான் என்னுடைய பேடிஎம் அக்கௌண்ட்டை உங்களுக்கு லைவாக ஓப்பன் பண்ணி ஷோ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேடிஎம் அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு ரெஃபரஸ் பண்ணி ஷோ பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஞ்சோ கேம்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 62.70 ரூபா அதாவது கொஞ்சம் கமிஷன்ஸ் பிடிப்பாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து பிடிச்சிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேடிஎம் வாலெட்டுக்கே சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ லைவாக நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஓகே இப்போ நம்ம பார்த்த அப்ளிகேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணாத அப்ளிகேஷனுக்கான ஃபுல் டீட்டெயில் வீடியோ லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை நீங்களும் விசிட் பண்ணுங்கள். எல்லா ஆப்பத்தினா டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது மாதிரி புது புது அப்டேட் நம்ம சேனல் எப்போலாம் வருதோ அப்போலாம் நீங்கள் இன்ஸ்டன்ட்டாக தெரிஞ்சிக்க நினச்சிங்கன்னா ஸ்கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுவோம். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அழுத்தி ஆல் இன் ட்ராப்ஸ் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இன்னொரு புதிய நல்ல வீடியோ இருந்து சந்திக்கலாம். பாய்.